அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 வந்து பாலிட்டி கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி 2வது கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ 3வது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் சார்ந்த அந்த தகவல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பகுதிகள் அட்டவணைகள்லேருந்து கொஸ்டின் சப்மிட் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் கைஸ். ஓகேங்களா? சரி, நம்ம அதுக்கு முன்னால் லாஸ்ட் வீடியோவில் ஒரு குவஸ்டின் கொடுத்துருந்தோம், அதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் அழகாக எழுதியவர் யார்? ஏன்னா உலகத்திலே எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு தான், அது நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோம்னா இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் வந்து அழகாக யார் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் பிகாரி நரேன் ரசேடா. யாருங்க? பிரேம் பிகாரி நரேன் ரசேடா தான் எழுதியிருப்பார். ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்படியே இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதை அழகுபடுத்தியோர் ஓகேங்களா? ஸோ ராம் மனோகர் சின்ஹா மற்றும் நந்தலால் போஸ், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே அழகு சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சைடு லைன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் நான் போச்சுங்க, வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படின்றவர் யாரன்னா, அரசியலமைப்பை வந்து பார்த்தினா இந்தி வடிவத்தில், ஓகேங்களா, இந்தி வடிவத்தில் எழுதினவர் தான் யாரானா, இந்த வசந்த் கிருஷ்ண வைத்தியா. ஓகேங்களா? அப்போது ஆங்கில பாணியில் இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் எழுதினவர் பிரேம் பிகாரி நரேன் ரசைடா. ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பகுதிகள் பார்க்கலாம் பாருங்கள். பகுதி 42வது திருத்தம் 1976 மூலம் 4A சேர்க்கப்பட்டது எது? பாருங்கள், பகுதி 4A சேர்க்கப்பட்டது எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க கைஸ். நீங்கள் இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் டி, அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஸோ அடிப்படை கடமைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 42வது திருத்தம் 1976 மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க, புதுசாக வந்து சேர்த்துருப்பாங்க விதி 51A. ஓகேங்களா? 8வது அட்டவணையில் 4வது அட்டவணை 4A வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து சேர்த்துருப்பாங்க. ஓ, நம்மளுக்கு தெரியும். ஸோ அட்டவணை 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய ஒன்றியம் அதனோட பகுதிகளை பற்றி குறிக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை விதி 55 to 11 குடியுரிமையை குறிக்கும். பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ 12-35 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பகுதி 4 வந்து பார்த்தீங்கன்னா விதி 36-51 தான் குறிக்கிறவங்க இருக்கும் டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பியை குறிக்கிற போல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 42வது திருத்தம் 1976 மூலமாக 4A வந்து எதை சேர்த்துருப்பாங்க, அடிப்படை கடமைகளை வந்து நான் பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க. இந்த அடிப்படை கடமைகள் நம்ம ரஷ்யாவில் வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதையும் அப்படியே நான் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கூட்டை கவனி செகண்ட் கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் 73வது திருத்தம் 1992, நகராட்சி அமைப்புகள் 74வது திருத்தம் 1992, கூட்டுறவு சங்கங்கள் 97வது திருத்தம் 2011. சூப்பர். நிறைய ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் ஒன்று சொல்லிட்டு வரேன் பாருங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் 73வது திருத்தம் 1992 மூலமாக எதை சேர்த்துருப்பாங்க, ஸோ 9வது அட்டவணை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு தாங்க. அடுத்து நகராட்சி அமைப்புகள் 9A. ஓகேங்களா? ஸோ 9A வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள் சேர்த்துருப்பாங்க 74வது திருத்தம் 1992. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்டு தாங்க. அடுத்து 9B கூட்டுறவு சங்கங்கள் சேர்த்துருப்பாங்க 97வது திருத்தம் 2011. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே எல்லாமே இருக்கிறதுனால, எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. ஸோ பஞ்சாயத்து ராஜ் 73, நகராட்சி 74, கூட்டுறவு சங்கங்கள் 97. இது வந்து 9A 9B. ஓகேங்களா? அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? ஸோ மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த பகுதி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 11 தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒன்றிய அரசை பற்றி சொல்லக்கூடிய பகுதி வந்து 6, மாநில அரசை சொல்லக்கூடிய பகுதி வந்து 5, 6, 5 கூட்டிங்கன்னா 11. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ பகுதி 10 பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும், பகுதி 10 வந்து அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின பிரதேசங்களை பற்றி குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். பகுதி 14A இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? தீர்ப்பாயங்கள் 42வது திருத்தம் 1976 மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தீர்ப்பாயங்களை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ பகுதி 15 தேர்தல், இந்திய தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையத்தை குறிக்கக்கூடியது தான் பகுதி 15. அதில் அப்படி தேர்ந்து நான் போச்சுங்க. அடுத்து அவசர நிலை அல்லது நெருக்கடி நிலை பிரகடனங்கள் பற்றி கூறும் பகுதி எது? சாரி, விதி இல்லைங்க, பகுதி. ஸோ அவசர நிலை மற்றும் நெருக்கடி நிலை பற்றி கூறும் பகுதி எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க,
பகுதி 18 பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பகுதி 18வது பகுதி தான் அவசரநிலை மற்றும் நெருக்கடி நிலை பிரகடனங்களை சொல்லுதுங்க. 352 விதி 360 வரலும் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 352 to 360 ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 18 அவசரநிலை மற்றும் நெருக்கடி நிலை பிரகடனங்களை பற்றி சொல்லுது. அடுத்து அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? அரசியலமைப்பு திருத்தங்கள். ஸோ விதி 368ங்க, விதி 368 தான் அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி குறிப்பிடுது. இது எந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 20. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் பி தாங்க. பகுதி 20 தான் எதை வச்சுருக்காங்க, அரசியலமைப்பு திருத்தங்கள் என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சரி அடுத்து பாருங்கள் 6வது க்வெஸ்சன். இப்போ நம்ம அட்டவணைகள் சார்ந்த அந்த போயிடலாம் பாருங்கள். ஸோ ஷெட்யூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் பார்க்கலாம். அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சிந்தி மொழி சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஓகேங்களா, அப்போது 8வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அப்போ தற்போது எத்தனை மொழிகள் இருக்குடானா 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா, இப்போ இது ஒரு குவெஸ்டனாக கேட்டிருக்காங்க, தற்போது அரசியலமைப்பில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதில் சிந்தி மொழி, ஸோ சிந்தி மொழி வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? சிந்தி மொழி எத்தனை மொழியாக சேர்த்துருப்பாங்க, 15வது மொழியாக சிந்தி மொழியை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 14 மொழிகள் தான் எப்போ இருந்திருக்கும், ஜனவரி 26, 1950 அப்போது 14 மொழிகள் தாங்க இருந்திருக்கும் எப்போ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரப்போ. அதுக்கப்புறம் தான் வந்து 15வது மொழியாக எதை சேர்த்துருப்பாங்கடானா இந்த சிந்தி மொழியை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21வது திருத்தம் 1967. அப்போ ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ 21வது திருத்தம் 1967 பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, சிந்தி மொழியை சேர்க்குறாங்க. 71வது திருத்தம் 1992 பிரகாரம் என்ன மொழி சேர்த்துருப்பாங்க, 3 மொழிகள் சேர்த்திருப்பாங்க, கொங்குனி மணிப்புரி நேபாளி. ஓகேங்களா, 71 1992 கொங்குனி மணிப்புரி நேபாளின்னு 3 மொழிகளை வந்து சேர்த்திருப்பாங்க. அடுத்து 92வது திருத்தம் 2003, சாரி 92வது திருத்தம் 2003 மூலம் என்ன பண்ணிருப்பாங்க, போடா டோக்ரி மைதிலி சந்தாலி அப்படின்ற 4 மொழிகளை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ கடைசியாக சேர்க்கப்பட்டது இந்த 4 மொழிகள் 2003 92வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, அப்போ இதில் சரியான ஆன்சர் ஏ, 15வது மொழியாக சிந்தி சேர்க்கப்படுது. 71 1992 வந்து பார்த்தீங்கன்னா கொங்குனி மணிப்புரி நேபாளி சேர்க்கப்படுது, இது வந்து பார்த்தீங்கன்னா போடா டோக்ரி மைத்ரி சந்தாலி சேர்க்கப்படுது. ஓகேங்களா, சரி அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்புடைய அட்டவணை எது? ஸோ முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்புடைய அந்த அட்டவணை எது? சூப்பர், எதுங்க 9வது அட்டவணை. சூப்பர், பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏங்க, ஏன்னா 1951 தான் முதல் அரசியலமைப்பு திருத்தம் ஏற்பட்டிருக்கும். எதை ஏற்படுத்தியிருப்பாங்க, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு நில சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அது எதில் சேர்த்திருப்பாங்க, 9வது அட்டவணையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போது முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துடன் தொடர்புடைய அந்த அட்டவணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணை. ஓகேங்களா, எதை சம்மந்தப்பட்டது, நில சீர்திருத்தம், அதாவது ஜமீன்தாரி முறை ஒழிப்பை பற்றி கூறியது. அடுத்து 10வது அட்டவணையான கட்சி தாவல் தடை சட்டம் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? பாருங்கள், 10வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்திருக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 8 அட்டவணை தான் இருந்திருக்கும், 22 பகுதிகள் தான் இருந்திருக்கும். இப்போ 25 பகுதிகள் இருக்குது, அட்டவணைகளை பொறுத்தவரையிலும் 12 அட்டவணைகள் இருக்குங்க. ஓகேங்களா, அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணை. 10வது அட்டவணையான அந்த கட்சி தாவல் தடை சட்டம் எந்த சட்டத்திருத்தம் மூலம் சேர்த்துருப்பாங்கடானா 52வது சட்டத்திருத்தம் 1985. ஸோ 52வது சட்டத்திருத்தம் 1985 பிரகாரம் தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்போ ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 11வது அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஸோ பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் எது பாருங்கள், அப்போ 11வது அட்டவணையாக தான் சேர்த்துருப்பாங்க, பஞ்சாயத்து ராஜை சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அது சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 73வது திருத்தம் 1992. அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். இதே பஞ்சாயத்து ராஜோட 29 கடமைகளை பற்றி சொல்லுது, இதே நீங்கள் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போது 52வது திருத்தம் 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வராங்க, 73வது திருத்தம் 1992 பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, 29 கடமைகளை கொண்ட 11வது அட்டவணையை வந்து இங்கே சேர்க்குறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, பகுதியில் 9வது பகுதியை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, இதே சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் 1992 பிரகாரம் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாயத்து ராஜோ 9வது பகுதியில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 97 நகராட்சி அமைப்புகளை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சட்ட திருத்தம் தான், 73வது திருத்தம் 1992 தான். ஆனால் 8வது அட்டவணையில் வைக்கிறாங்க, 11வது அட்டவணையை வைக்கிறாங்க 29 கடமைகளோட. அடுத்து 12வது அட்டவணையில், சாரி கேஸ் இது டைப்பிங் மிஸ்டேக், 12வது அட்டவணையில் நகர்பாலிக்கா
ஸோ நகர்பாலிக்கா சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? ஸோ நகராட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ நகர்பாலிக்கா சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றது தான். இதுக்கான ஆன்சர் சி இங்கே 74வது திருத்தம் 1992 திருத்தம் 1992 பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 12வது அட்டவணையில் நகராட்சிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இதே பகுதிகளை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 74வது திருத்தம் 1992 பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க, 9A பகுதியில் வந்து சேர்த்துருப்பாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, 12வது அட்டவணையில் என்ன பண்ணுறாங்க, இந்த நகர்பாலிக்காவை வந்து சேர்க்குறாங்க. இது வந்து 18 கடமைகளை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ பஞ்சாயத்து ராஜ் எத்தனை கடமைகள் சொல்லுதுன்னு பார்த்தோம், 29 கடமைகள். நகர்பாலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 18 கடமைகள் சொல்லக்கூடிய 74வது திருத்தம் 1992 மூலமாக 12வது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். கைஸ் இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்கள், அரசியல் அமைப்பை திருத்தும் நடைமுறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? பாருங்கள், அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அந்த நடைமுறை எந்த நாட்டிலிருந்து நம்ம அரசியலமைப்புலேருந்து எடுத்தாங்க அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி. ஸோ ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ், கண்டிப்பாக அந்த 10 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 10 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.